குழந்தை கொண்டல வாட்டனே அவையா ஏகமும் நெய் உருக உருக வயது ஆகுதையோ மகன் குழந்த கொண்டல வாஜகனுக்கு வயதா குழந்தை கொண்டல வாஜகனுக்கு அமையா ஒட்ட ஓட்டு காது கொத்து அழுக்க விட்டு விட்டு அழுக்க விட்டு அழகு பார்க்க அமையா குழந்தை கொண்டல வாஜகனுக்கு அம்மாவா என்ன நாளில் நல்ல வயதா நடந்து ஓடும் பிரயமானா அஞ்சு நல்ல வயதாக அறிவுணரும் பிள்ளை ஆனால் அஞ்சு வயது அறிவுணரும் பிள்ளையாக இருந்த பிள்ளைய அம்மையா குருகுலத்திலே ஜாக்கணும் 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 என்று குருகுலத்திலே சேர்த்து குருவார வாத்தியார் இடத்தில இடத்தில இந்த குழந்தை கொண்டல வாஜகனை படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் என்று குழந்தை கொண்டல வாஜகன் படித்தானா பட்டாதாரியா இருப்பான் 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 படித்ததுக்கு பதவி கிடைக்கும் 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 அல்லவா நாமளெல்லாம் படியாம பட்டராயிட்டோம் அம்மா இந்த ஒரு மகன் திருமகன் கொண்டல வாஜகன கல்வி இளஜாக்க அவன் கல்வி விதி படிக்க இந்த ஆட்சியேறும் இந்த குழந்தை கொண்டல வாஜகன அமையோ புரட்டாட்சி மாதம் தரிசிபதி பூஜை 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 அந்த தரிசிபதி பூஜை அன்றை காலு 9 மணியிலிருந்து 10 மணி வர அமையோ 7 தொடங்குவார் அல்லவா நம்ம பிள்ளை ஆட்டுவால படிக்கணும் 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 அல்லவா என்று மகனால குழந்தை கொண்டல வாஜகன அமையா அஞ்சு நல்ல வயது அஞ்சு நல்ல வயதுக்குள்ள அரிய பள்ளி படிக்க வைக்க எழுதும் போது மகனால குண்டல வாஜகனையும் அமையோ பிள்ளைக்கு பிள்ளையா பிள்ளையோட சாப்பா மக்களோட சேர்க்கும் போது குருகுலத்து வாட்டியாரும் குண்டல வாஜகருக்கு சரஸ்வதி பூசணிக்கு ஆட்டுவாலை எழுதுவார பூஜையில கொண்டல வாசகருக்கு உயிரெழுத்த கற்று வைத்தார் ஏ உயிரெழுத்த படிக்கும் போதே மெய்யெழுத்த படிக்க வைத்தார் மெய்யெழுத்த படிக்கும் போதே உயிர் மெழுத்த படிக்க வைத்தார் உயிரெழுத்து மெய்யெழுத்து படிக்க வைத்தார் உயிர் மெய்யெழுத்த எல்லாம் குருகுலம் ஆத்தியார் படிக்க வைத்தாரு கொண்டல வாஜகரை படிக்க வைத்த போது ஆசிரியர் சொல்லக்கூடிய கல்வி ஞானங்களை எல்லாம் எல்லாம் இந்த குழந்தை கொண்டல வாஜக அமையோ குரு சொல்வதை குழந்தை காக்க நாளுக்கு நாளாக படிப்பெல்லாம் அதிகமாகுது மண்டைக்கு மூளை வந்தாச்சு அப்பேற்பட்ட மகனே ஆச்சி ஐயரும் நினைக்காங்க இவனுக்கு ஆணழக கொண்டல வாசகனும் அம்பல சிலையழக
தேவ நம்பி ஐயரும் ஆட்சியும் தட்டி மகன் குழந்தை கொண்டன வாசகன அதிகாலையில் பள்ளிக்கூட அனுப்ப இரவு காலத்தில் போய் மகனை அழைக்க அழைக்க இப்படி படிக்க மகன அழைக்க பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்க படிக்க வைக்க இப்படி பல தலையில குழந்தை கொண்டல வாசக படிப்பறிவு தெரிஞ்ச மக மக இன்னும் எப்பேற்பட்ட கலைகள் அல்ல காடும் பழமையை பரிகரிக்க வேண்டும் என்று இன்னும் எப்பேற்பட்ட கலைகள் எல்லாம் கண்டிருந்தானா அப்படி என்ன அரிகரி கொண்ட வேந்தோம் இன்று கொண்டானா அரிகரி கொண்ட வேந்தோம் அறிந்து கொண்டானா அன்னையும் பிதா இஞ்சு வெடி படித்து கொண்டானோ பிதா இஞ்சு வெடி என்ன நான்கு வேதம் நான்கு வேதம் நான்கு வேதமாறு சாஸ்திரம் அறிந்து கொண்டானோ அறிந்து கொண்டானா 64 கலைக்கணியங்கள் அறிந்து கொண்டானா 64 கலைக்கணியமா அறிந்து கொண்டானோ படித்துக் கொண்டு அப்படி குருகோலத்திலே படித்துக்கிட்டு இருக்க காலத்தில் காலத்தில் இங்க தொழவு நம்பியானவர் அமையா அன்றைக்கு வெள்ளிக்கிழமை 4 மணி கால அமன்னே கால பூஜையை முடித்தவர் முடித்தவரே வீட்டுக்கு டிபன் சாப்பிட வராரு வராரு வரையா கால சாப்பாடு பூரி பூரி இட்லியா அந்த கால டீவனை முடித்துட்டு மதிய பூஜைக்கு போனும் என்று எங்க தொழுவ நம்பி ஐயரானவர் ஐயா மத்தியான பூஜைக்குத்தான் ஐயரும்மாந்ததொரு ஐயருமா பள்ளிக்கூடம் வழியாக ஆதல கடருந்தார் நடந்து வரும் வேலையிலே குழந்த கொண்டல வாஜக அமையா 8 பேரோட பள்ளிக்கூடத்தில் விளையாடுதான் விளையாண்டு கொண்டிருக்கான் 18 பேரோட பள்ளிக்கூட விளையாடுதான் விளையாடும் வயசு பிள்ளை அல்லவா பாலிவ பிராயம் அப்பேற்பட்ட குழந்தை கொண்டல வாசக விளையாடி நின்ன வேண்டாம் அப்பா போற பாதைய அன்னைக்கு படிப்பறிவு இலக்கம் 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 எந்த படித்தவனுக்கு புத்தி கட்டதானே ஆமையா இதுவரைக்கும் நம்ம கலையை படித்தோம் பள்ளிக்கூடம் இருந்தோம் இருந்தோம் இனி எத்தனையே நம்ம படிச்சாலும் நமக்கு படிப்புக்கு தகுந்த பதவி கிடைக்காது அப்படி ஒரு பதவி கிடைக்கணுமானால் இன்னும் வயது எங்க வரவே நமக்கு தகுந்த பதவி கிடைக்கணுமானா வயது வரணும் 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 அல்லவா அந்த வயது வரும் வரைக்கும் அப்பா செய்த பூஜையை போய் செய்ய வேண்டும் என்றே அப்பா செய்யும் திருப்பணிகளை செய்ய வேண்டும் என்றே அப்பாவுக்கு பதிலாக பண்ணணும் ஜாதங்களை ஓதணும் அப்பா செய்யும் திருப்பணியை போய் பண்ண வேண்டும் என்றே அப்பாவுடைய வேலையை கைத்தத்தை மாத்தணும் மாத்த வேண்டும் என்று இல்ல அப்பாவுக்கு பின்னால வாசகனும் வாயிலுக்கு வராரு அப்பா பின்னாக நடந்தாரு அம்மா மகன் பின்னால நடந்து வாரா வர வாரா மகன்
யமுனா வராது ஐயருக்கு தெரியாது. தெரியாது பாத்தல. யமுனா மின்னப்பெல்லாம் வந்திருந்தா தானே? ஆமா தெரியும் தெரியும். மின்னப்பெல்லாம் வந்திருந்தா நம்ம புள்ள வருவான் போவாமுன்னு தெரியும் தெரியும். அந்த தொழுநம்பி ஐயருக்கு தெரியும். ஒரு நாளையும் இல்லாதவன் அன்னைக்கு மதி இழந்து அப்பாவுக்கு பின்னால ஒளிந்து ஒளிந்து மறைந்து ஓடு ஓடி வாழ வந்த கொண்டல வாழக அண்ண கோயில் வாச வருவானா? அப்பாவான ஐயரு நடைய திறக்காரு திறக்காரு நடைய திறக்கையில ஏ அப்பாவே அப்பா என்று அலர்தான் வாசகம். அவர் நடைய திறக்கவும் கொண்டல வாசகம் அப்பா நாளைக்க திரும்பி பார்க்காரு. ஒரு மகன் திருமகன் தான் உறக்கமா வளர்ந்த மகன் தாயாதலம் மகன் மண்டல வாசகனோ நாம பின்ன வந்திருக்கான். நாம பின்னால வந்திருக்கோம் வந்திருக்கோம். ஏ வந்த புள்ள போக வேண்டாம். நம்ம பூஜை செய்து முடிச்சிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போவையில மகனை கூட்டிக்கிட்டு போவோம் போவோம் என்று ஒரு வார்த்தையே மகனை நீ பள்ளிக்கூடம் படிச்சவன் படிச்ச பிள்ள படிச்ச பிள்ளவா இந்த மனநம்பி கோயிலுக்கு வரலாமாடா மதி இழக்கலாமா? நீ புத்தி இழக்கலாமா? உண்மையாக வரலாம் அறிவை இழக்கலாமா? அப்பம் கூட வரலாமா? வேலை வாசகே அதர்மக்கார வாசலுக்கு தெய்வத்தை எப்படி வைதார் பாத்தீங்களா? அதர் மக்கார தெய்வ வாசலுக்கு வல்லாம வல்லாமங்க அருமை மக வளரமாட என்று சொல்லுதானே ஐயரு. பின்னு வரும் பகையவும் பின்னு வரும் பகையவோ பகையவோ பிள்ளைக்கு சொல்லுவார் மகன கண்மணி எனக்கு வாச்ச ரத்தின வந்த புள்ள போக வேண்டாம். வந்த மகனி போக வேண்டாண்டா வேண்டப்பா நீ மனப்புள்ளியில் படுத்துடா. ஏ மகனை குழந்தை கொண்டல வாசகா மனப்புள்ளியில் படுத்துக்கப்பா. நான் பூஜையை முடித்துட்டு வந்து யாவுமா கூட்டிக்கிட்டு போறேன் போறேன் போறேன்ப்பா. இப்படி போறத்தான் வாசலில ஏ பூஜைக்கு போற வேறோம் புழுவாக போய் உருவம் கொண்டு படுத்திருக்கும் மகன் வாசகம் வயசுக்குள்ள போய் புழுகா துடிச்சாருல உடனே கொண்டல வாசக வயிறு வலிக்கப்பா வயிறு பசிக்கப்பா ஓய் ஓய் அப்பா எனக்கு இப்படி வயிறு நிற்புமே அப்படின்னு அந்த நேரம் பார்க்க தொழு நம்பி ஐயரு எங்க போத்தா இருக்கும் சத்தி சிவனுக்கும் பச்சரிசி அமுது பச்சரிசி அமுது பச்சரிசி அமுது
வச்சறிஞ்சு அமைத்து பொங்கிக்கிட்டு இருந்த அது வெந்து வேவாமலும் இருக்கு அமுத எப்பா பஜிக்குன்னு சொன்ன பாத்தியா குழந்தை கொண்டல வாசக மகன் காக்கா பண்ணி தெய்வத்தை மறந்தான் பொங்கின அமுத அள்ளி ஆமா பொங்கின அமுத அள்ளி தாம்பல தட்டு இருக்கு பாத்தியா தாம்பல தட்டிலே அந்த பச்சரிசி ஜாதத்தை ஆற வச்சு மகனே சாப்பிடு அண்ணன் அருந்துட்டான் அவன் போதா பாத்துக்கிட்டே இருக்காரு நமக்கும் நம்ம அப்பாவுக்கும் பொங்கி போட்ட அமுத நம்மள மதியாம அவன் புள்ளதான் பெருசுன்னு அமுத அள்ளி தாம்பலத்துல வச்சு கொடுத்துட்டானே நம்மள மதியாதவன இவனை மதிக்க வைக்கணும் என்ன அமுது சாப்பிட்ட மகன் அண்ணா உண்ட நல்ல மயக்கந்தானுக்கு வந்துடுதா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வந்துடுதா தொண்டனுக்கு வந்துடு அமைச்சா வந்தது ஒரு பிள்ளைய பிள்ளையா எப்பா நம்ம மடப்பிடியில புகை அடிக்கண்டோ புகை அடிக்கும் புகை மேலப்பட்டா நீ கருத்து போவேடா ஏற்கனவே குழந்தை கொண்டல வாசக பச்சை தண்ணி குளிப்பு பச்சரிசி சாதம் எப்படி இருக்கும் அந்த சாப்பிட்ட பிள்ளைய எப்ப இன்னி பொகை கூட்டுல இருக்காடா அந்த பூதத்தான் வாசலுக்கு பூதத்தார் வாசலுக்கு அத்தினியும் படுத்துக்கோடா மடப்புளி புகைப்பட்டு தின்னா புகச்ச வருமல்லவா முகத்தை கருக்க வைக்கும் அப்பா சொன்ன பிரகாரம் பூதத்தார் அறையில போய் போய் தூங்க வேணும் என்று சொல்லு படுத்திருந்தானுக்கு கட்டி இருக்கும் பட்டாடைய தொழுவை நம்பி அவருக்கு கட்டி இருக்கும் பட்டாடைய அவத்தான் மகனுக்கு துண்டா விரிச்சு கொடுத்தான் கொடுத்தான் என் செல்ல மகனை குழந்தை கொண்ட ராஜகா வாசகா கொஞ்ச நேரம் தூங்கடா முடிச்சு விட்டு புறப்பட்டு போகையில கூட்டிக்கிட்டு போற மின்னே நம்பி ஐயர மகனிடத்தில் சொன்னது கொண்டல வாசகரும் தூக்கினார் நடைய அடைச்சாரு அமையா நடக்கதவ பூட்டினார் பூட்டினார் பூட்டினாரு பூட்டின தாக்கோல ஏ சட்டநாதம் என்னால சாவிய எரிவாரா தாக்கோல் சாவிய போத்தாங்கிட்ட குடுக்கறதுக்கலாம எரிந்தார் எரிந்தாரு தொழு நம்பி ஐயர் எரிந்தார் எரிந்தாரு எரிந்தாரு
பிள்ளைய அழைப்பதற்கு அழைத்தான். மறந்தார் மறந்தாரு ஐயர் அழைத்தாரு. இல்ல இல்ல இவரு மறக்க வைக்காரு. இவரு மறக்க வைக்காரு வைக்காரியோ. நமக்கு பொங்கல் அமுதல அள்ளி கொடுத்தான் பாத்தியா பிள்ளைக்கு. கொடுத்தாமலா கொடுத்தாமல்லவோ. நம்மளே நிறையாத தொழு நம்பி குடும்பத்துக்கு அம்மா கேடுதான் வந்துடுது. யார் முடிச்சு அழைக்குதென்று புத்திய மாறாட்டி அம்மா ஐயரை புறப்பட வச்சாரு. வச்சாரு பூஜை பண்டிய தலையில தூக்கி கேட்டு தூக்கி கொண்டு ஐயா அந்த வீட்டுக்கு தான் ஐயர் வருவாரா. ஆத்தியாரருக்கு மேணி மகனை காணும் வாசலில தேடுவாளா. குழந்த கொண்டர வாசகம் பள்ளிக்கூடம் போலவே அப்பம் புரிதா வந்துட்டாரு. பூஜை முடித்து வந்தார். ஓ அண்ணா ஓ அண்ணா ஓ அண்ணா என் மகன் குழந்தை கொண்டல வாசகனை கண்டியலா பள்ளிக்கூடம் விட்டு அரிய நேரம் ஆச்ச. என் குழந்தை கொண்டல வாசக ஐயோ இனி வாசலுக்கு வரல என்று அடித்தாள அடிவாய ஐயருக்கு மணி தலையிலே அடித்தா நெஞ்சிலே அடித்தா அடித்தா என் மகளை கண்டியலா பாத்தியலா. காலை 9 மணிக்கு வீட்டை விட்டு போனமவே பள்ளிக்கூட விட்டு நேரம் ஆச்ச. என் மகளை தேடினியலா எந்த புரிஜன அண்ணான்னு கூப்பிடுதா ஐயர கூப்பிட்டா. அப்பந்தான் தொழு நம்பி ஐயரு எடியே மோசம் போச்சடி. நம் பெத்த கொலைய நம் பெத்த கொலைய மத நம்பி வாசலில பூதத்தான் அறையில என் பிள்ளைய தூங்க வச்சு நம் பூஜைய முடித்து என் பிள்ளைய அழைப்பதற்கு எனக்கு மதி இல்ல. அயத்து வழி நடந்துட்டேன் மன்ன வேற பிள்ளைய போய் அழைத்திடுங்கோ வீட்டுக்கு கொண்டு வாங்கோ ஐயரிட சொன்னதே ஆட்சி ஏடி நம்ம புள்ள பாதுகாப்பா இருக்கான். மனத்துல இல்ல கிடையாது தங்கத்தில இல்ல கிடையாது பள்ளிக்கூடத்துல தங்கல இல்ல இல்ல நம்ம பரம்பரை பரம்பரையா ஏழு ஏழு தலைமுறையா நம்பி கோயிலை பூஜை பண்ணினோம் இல்லையா நம்ம நம்பியோட கோயில் நாமம் அவன் இருப்பதா நமக்கு பயம் கிடையாது. பலதாமரம் கோயில் குலதெய்வம் கோயிலுக்குள்ள நம்ம குழந்தை கொண்டல வாசகம் அந்த தெய்வங்கள் இருந்து காத்துக்கணும் பாதுகாக்கும் என்று ஐயர் அவர் சொல்லும் போது ஆட்சியா சொல்லுவாமா பிள்ளை இல்ல சாதம் தானே உழவாக ஆகும் ஐயோ தலம் அவை இல்லையா சாதம் அது இறங்காது பெற்றதொரு மேல போய் தலைமை
முடியாம இருட்டி அருந்தாராச்சி மூஞ்சி கருக்கலாச்சி உன்னை விடமாட்டேன் அப்பா. என்கிட்ட பெரிய மாந்திரம் ஐயல இருக்கிறது இருக்கிறது. நான் ஆடாத தெய்வத்தை ஆட வைப்பேன் அம்மா, ஆடி நிற்கும் தெய்வத்தை அமர்த்தி வைப்பேன். நான் இரவ பவலாக்குவேன். அப்பேற்பட்ட அந்தனர் குலத்தில நான் மாந்திரத்தும் படிச்சிருக்கேன். ஆமா பரளி மையி அதனால அப்பா தொழு நம்பி ஐயர நீ தவமிருந்த பிள்ளைய தவிக்க வைக்க வேண்டாம். நீ டயம் தப்பி வந்திருக்க. உன் பூச காலம் கிடையாது. உன் பூச மர காலையில் தான். உன் பூச மர காலையில தான். அப்படி காலையில நீ வந்தீன்னா எங்களுக்கு செய்ய வேண்டிய பூச திருப்பணி எல்லாம் முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு பாவையில உன் பிள்ளைய நீ கூட்டிக்கிட்டு பாப்பா. நீயே மறந்து போனாலும் நான் உனக்கு யாவும் படுத்துதேன். இப்ப வராத, இப்ப டைம் இல்லப்பா. நீ கால பூஜைக்கு வந்தீன்னா உன் மகனை கையோட கூட்டிட்டு போன. ஏ வைத்தியாரம் அனிச்சேன் போதான் சொன்னத வார்த்தை கேட்டானா? தெய்வம்னு மதிச்சானா? அட்டாதுட்டம் பண்ண பிறப்பிட்டான். அட்டாதுட்டம் பண்ண பிறப்பிட்டதும் இவனுடைய அளப்பற போதத்தாருக்கு தாங்க முடியல. உடனே அழகா சொன்னார், ஏ தெளிவு நம்பி, அண்ணா காலையில வந்தையானா காச்சானு வளர்த்து தார, மதியம் போல வந்தையானா ஒரு மழை வளர்த்து தார, காமத்தில வந்தையானா முன்னால போராடுதாரு. யாரு தொழு நம்பி ஐயரு? நீ குதிச்சு நின்னோ அதட்டி நீ பேசினாலும் வந்ததார மகன தரமாட்டேன். காலையில வாயம் அப்போ காலையில வாயம்பா வாயம்பா. இதுவரைக்கும் உன் மகன நான் தானப்பா காத்திருக்கேன். இருக்க பொறுமை இல்லையா? இல்லையா இல்லையா? உனக்கு எப்படி போதத்தார் சொன்னதும் சொன்ன நேரத்தில் அவன் தொழுக நம்பி ஐயராகவர் அமையா மாந்திர
காலம் வந்தாச்சு வந்தாச்சு. பொறுமையை சொல்லிடும், பொறுமையை கையாளதுக்கு உனக்கு மதி கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலப்பா. அப்படி உனக்கு பிள்ளையா வேணுமால விடிய காலையில வந்து குடிக்கிட்டு போப்பா. இந்த டயத்துல பிள்ளையா கேட்டையானா கேட்டையானா உனக்கு பிள்ளையாக தரவோமா. பிள்ளையாக ஆக்கிரலாம் ஐயருமே. தெரியுமா மாந்திரவாதி ஐயன் அம்மா தலையை கொடுக்க
பார்த்தம்னா புள்ளைய பொருந்த வச்சிருவான். அதனால தலைய கொடுக்க விடாதுன்னு எங்க ஐயா போனத்தார் வலது கையில தலைமுடியும் தலையுமாக கைப்பிடிச்சு வச்சார் பூதத்தாரும். இப்படி தலையும் முடியுமாக பிடிச்சு வச்ச பூதத்தான் கலகலானு சிரிக்கான். சிரிக்காரு சிரிக்காரு அம்மன் தொழுவை நம்பிக்கை கஞ்சி வாக்கு முகவாக்கு ஏ அதர்மக்கார பூதத்தாரா பூதத்தாரா மக தலைய எங்க தலையை எங்க ஏ கொலகார கொல மகனுடைய தலைய எங்க மதிப்பு என்ன போவா? அதனால உங்கள்கிட்ட மந்திர சக்தி இருக்கிறதுனால இருப்பதனால உள்ள தலையை தந்த நீ பொருந்த வைப்ப உயிர்வு கொடுப்ப கொடுப்ப கொடுப்பலா. இதுதான் எங்கிட்ட இருக்கிற மெயின் பிடி போவா. இந்த மெயின் தலையை கொடுத்த முன்ன நீ உலகத்தை அழிப்பேடோ 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 இந்த தேவதைய பிடிப்பேடோ கலையத்தில் அடைச்சு பார்ப்பேன். பூதத்தாருக்கு முன்னால மின்னால தொலைவி நம்பி ஐயர் சொன்ன போதே சொன்ன போதே அவர் சொல்லுதார பூதத்தாரும் பூதத்தாரும் ஏ தொலைவி நம்பி ஐயருமே ஐயருமே தந்திரமோ தொழவு நம்பி மந்திரமோ மந்திரமோ என்னை எட்டு நாளக்குள்ள 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 நான் இடத்த விட்டு கிளம்ப போறேன். பிள்ளைய கொண்டு போய் பொண்டாட்ட காட்ட காட்ட ஐயரும் பிள்ளைய பொட்டனமா கட்டிக்கிட்டு ஐயர் வீடு வந்து சேர்ந்தார் சேர்ந்தார் சேர்ந்தாரு பிள்ளைய எங்கன்னா புள்ள உடல காட்டினாரு 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 தலைய எங்கன்னு காட்ட ஆச்சு அம்மா அந்த போதத்தான் தலைய கொடுக்க மாட்டோம்ட்டான். நம்ம பிள்ளைய மட்டும் பிச்சு கொடுத்த வாங்கிட்டு வந்தோம்னா வந்த வந்தம்மா அந்த தெய்வத்தை சும்மா விட்டுட்டு வந்திய அந்த தெய்வத்தை நீங்க அப்புறப்படுத்தப்படாதா கூடாதா அந்த தெய்வத்தை புளிச்சு கருவறுக்கப்படாதா கூடாதா என்ன கொடுத்த போதத்தான் கொடுத்த பிள்ளையவே குண்டல வாசகன அம்மா அந்த 16 வயதுன்னு சொன்னதை நினையாம குறியாம குறியாம அவங்க டைம் முடிஞ்சதுன்னு பாராம பாராமல் என் புள்ள தலைய போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி வைத்தா ஐயரையும் ஐயரையும் ஆயிட்டு சொல்ல மலங்கட்டிய மனைவி கட்டிய
பாட்டி சொல்ல மனவாளம் கேட்டு கேட்டு அடிச்சு கரையேறி அம்மா மலை நம்பி கோயிலுக்கு வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் போதத்தான பாக்கார ஐயரு இருந்த இடத்தை காங்கல எந்த இடத்தோழி போலார் என்று அடையாளம் காட்டுதான். யார் எங்க போதத்தை வெளியே தாண்டி வந்தது தெற்கு நல்லா மதிச்சவரு அதுல நடிச்சங்கல உருவி எல்லோ அருகிற போதத்தாரோ முகமாக திருக்கணங்குடி வாசல் விட்டு தென்பதிக பாதையாக சொரிமுத்த ஐயனார சேர்வ செய்ய வருவாரா சேர்வ செய்ய வரபோது நீலகண்டங்க தவதியில சீத்தமாடி மாத்துடுத்தி சொரிமுத்த ஐயனையும் போகமுத்து மாலையவோ மகாலிங்க சுவாமியவோ சிவனடைந்த பெருமாளையோ அங்கவன சார்வை செய்து சொரிமுத்த ஐயனுட ஐயனுட வாசலில கிழக்க முகமாக சொரிமுத்த ஐயனாரோ தனி நிலையம் கொடுப்பார. தனி நிலையம் கொடுத்த போது சட்டநாதன் காத்திரமால ராமசிங்கிலே புதைத்தாரோ சொரிமுத்தம் காவதியில முகமாக கிளம்பினார். போதத்தாரோ கிளம்பி வந்த போதத்தாரோ குளிக்க சிறந்த இடம் உச்சால நாதரையும் உலகமொழி அம்மையவும் சேர்வை செய்ய வேண்டும் என்று சங்கீல போதத்தாரோ அறிக்கரைக்கு வருவாரா தீர்த்தமாடி மாத்துடுத்தி உத்தால நாதரையும் உலகமொழி அம்மனையும் சர்வை செய்து குற்றால வாசலில ஏ வடக்கு வாச தன்னதில வடக்கு வாச தன்னதில ஏ மேக்க நல்ல முகமாக ஏ முகமாக ஏ நிலைய வாங்குதா பூதத்தாரும் கீழ்பரமாக ஐயம்பஞ்சி கூட்டத்திலே குழுவிருக்கும் காலத்தில் சொந்தம்பட்டி ஊராதி தமிழுடைய வம்மூச அதுல கருத்தோர ஓமத்தோர ஏ தமிழாக இருந்த காலம் வேட்டையாட வேணும் என்று கருத்தோர ஓமத்தோர வெள்ள நல்ல குதிரகில அவர் வேட்டையாட வாரார. அடுத்தவன போவ ஏ அச்சங்கோயில் தான்
அவருத்த தோற ஓம தோற அல்லட வேட்டைக்குத்த வார போடும்போது அம்மன் கருத்த தோற ஓம தோற ஏ வேட்ட கிடைக்க அந்த அச்சங்கோயில் வாசலுக்கு நான் தங்கியிருக்க வேணும் என்று கருத்த தோற ஓம தோற அச்சங்கோயில் வாசலில தங்கியிருந்த காலத்தில ஒரு நாடு போடும் கருத்த தோற ஓம தோற ஊருக்கு கிளம்பும் போது எண்ணுதார் பூதத்தாரும் ஏ ஐயலான் சாசா சிவனடைந்த பெருமாட சன்னியா சங்கிலே பூதத்தாரும் இந்த மல்லுங்க ருப்பையாவும் தாயால வேட்டியம்மா தளவாய் மாடனும்மா சமிந்தாருக்கு பின்னால முன்னோடியா வருவதையா அண்ணா அச்சங்கோயில் தலம் போயிட்டு தலமல பாத கொடி இந்த ஐயம் வந்தி தெய்வங்களும் அந்த ஜமீன்தார் பின்னா பூதத்தான் கருப்பையா ஏ மணிகண்ட சாசா தாயால வேட்டியவா தளவாய் மாடனும்மா ஏ ஐயாவே சமிந்தா ஏ கருத்த தோற ஊமத்தோற நான் உங்களுக்கு காவலா இந்த அந்தய மந்தி தெய்வம் அல்ல உங்க பின்ன வந்திருக்கும் வந்ததொரு தெய்வங்கள கோட்டமலை பூதப்பனா நீ கையெடுத்து வணங்க வேணும் ஆ ஓட்டு கூட கொடுக்க வேணும் இப்படி பூதத்தார் சொன்னவா கருத்தர ஊமத்தார அவருடைய காலத்தில சிவனடைந்த பெருமாளுக்கும் ஆட சன்னியாசி இந்த சங்கிலே பூதத்துக்கும் இந்த மன்னன் கருப்பையா ஏ தாயார வேட்டிக்குந்தான் ஏ தளவாய் மாடனுக்கும் அறுத்த தர உமத்தர கோயில் கட்டி வைப்பார கோபுரத்தை கட்டுவார கொடுக்கும்போது கருத்த தோற ஊமத்தோற அவருடைய வாரிசுதான் நாம் பொங்கல் இட்டு புறப்படுதா ஐயா பொங்கல் இட்டு புறப்பட்டுதான் குதிரையில போகும்போது ஏ அழுச்செடி விலையிலதான் ஏ ராமன் என்ற பேரு பெற்ற ஏ ராமசாமி தவறுமா பூதத்தார் பேரு பெற்ற ஆ பூதத்தார் தேவருமா ஆடு வண்டி மேய்க்கும்போது சமிந்தார் வாரார் என்று ராமசாமி தேவருந்தா பூதத்தா தேவருந்தா மகாராசா முன்னால அந்த கைய கட்டி நிக்கார கருத்தர உமத்தரை முன்னால
நம்மளை கண்டு வணங்குத ஜிம்மா ஜிம்மா. இவங்கள் இடத்திலே நம்ம பொருளை எல்லாம் ஒப்படைப்போம் ஒப்படைப்போம். நம்ம கூட வந்த தெய்வத்தையும் ஒப்படைப்போம். எங்க கருத்தை தர உமத்துறை அளவர் ஏ ராமசாமி தவிர பூதத்தா தவிர தவிர. நான் பொங்கல் விட்ட பொங்கப்பான இது அரமனை பொங்கப்பான. இந்த பொங்கப்பானைய வச்சுக்கோங்க என்னோட வந்து தெய்வம் கோட்டமலக்குள்ள மணிகண்டா ஐயன் ஜாத்தா என் ஆட தனியாஜி சிவன் நெஞ்ச பெருமாள் பெருமாளே சங்கிலி பூதத்தா பூதத்தா மஞ்சள் கருப்பையா பேட்டி அம்மா தலவாய்மான சுவாமி. எங்க கூட வந்த தெய்வங்களை தெய்வங்களை எங்க காலத்தில் ஓட்டி கூட கொடுத்தமப்பா கொடுத்துருக்கோம். எங்க காலம் அழிய போகுது 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 எங்க காலம் முடிய போகுது. அதனால் பூதத்தா தேவனும் அந்த ராமசாமி தேவனும் எனக்கு மொதப்பான அரமனை பொங்கப்பான விட்டு ஏக்க விலையில் ஒரு கருங்களாய் பலிவிட்டு நாங்கள் கொண்டு வந்த தெய்வங்களை நீங்க கும்பிட்டு கொடை கொடுத்து வந்தியலையானால் உங்களை வாழையடி வாழையாக அந்த ராமசாமி தேவன் குடும்பத்தையும் பூதத்தான் குடும்பத்தையும் வளர வைப்பான் என்று வழக்கை கொடுத்து பொங்கப்பானையும் கொடுத்து அந்த அழுச்சடி விளையவும் வச்சு கோயிலும் கொடுத்து தமிழ்ந்தார் போத போது அவருக்கு பின்னார் ராமசாமி தேவரும் பூதத்தா தேவரும் கோட்டமலை பூதத்தார கோட்டமல கருப்பையா கோட்டமல வேட்டியம் கோட்டமல தலவாயும் ராமசாமி தேவரும் குலகோத்திரம் அமையாரும் பெற்றாரா அன்று சொன்ன வாக்குப்படி அமையா எங்க ஐயா கோட்டமலை ஐயம்மன் தெய்வம் 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 நம்ம கொடை கொடுத்து ஒட்டு கொடை கொடுத்தா கொடுத்தா இந்த பூதத்தா தேவர் குடும்பம் அமையா ராமசாமி தேவர் குடும்பத்தை வாழ வைப்பான் வேலி கட்டி காப்பான் என்று அன்று வரை இன்று வர அமையா அவருடைய குலக்காய் வாரிசு வழி வம்புஷங்கள் வம்புஷங்கள் அன்றையில் இருந்து இன்று வர எங்க மணிகண்டாயின் ஜெயலலிந்த பெருமாள் ஆட சனியாசி சங்கிலி பூதத்தார் கருப்பையாகவும் அமையோ வேத்தியம்மா தளவாய் 64 பந்திகளும் அம்மா 21 கோட்டரவையும் கோட்டரவையும் ஆரபட குதிரப்பட அம்மா ஐயங்காந்தி படையிலே வந்து கொலுமிருக்கும் தெய்வங்கள தெய்வங்கள அந்த இருவருடைய வாரிசு அம்மிஷங்கள் எல்லாம் ஆண்டுதோறும் அம்மா கூட்டு கொடை கொடுத்து கொடுத்து உல்லாசம வாழ்ந்துவாரா. போதே எட தொலைவே நம்பி காலம் முடியுது எடுவோம்